ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாம். குரல் 297, தினமும் ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் தினமும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். திருக்குறள் பிளேலிஸ்ட் இருக்குது, திருக்குறள் அறிவோம் அப்படின்னு இருக்கும். அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற வாய் செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை செய்யாமை செய்யாமைன்னு வந்திருக்கு. இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், அதிகாரம் வாய்மை, ஆங்கிலத்தில் வெராசிட்டி. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லதே ஆகும். பொய்யாமை அப்படின்றது வாய்மையே பேசுறது, பொய்யை வந்து முற்றிலும் தவிர்க்கிறது. அந்த ஒரு விஷயத்த வந்து, அது ஒரு அறம், அந்த விஷயத்த நம்ம வந்து விட்டுட்டோம்னா, அதாவது அதை நம்மளால் கடைபிடிக்க முடியும், பொய் சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியும்னா மற்ற அறங்களும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அறங்களும் செய்வது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொய்யாமை தலை சிறந்தது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்: இஃப் ஆல் யுவர் லைஃப் பி அட்டர் ட்ரூத், The truth alone, it is well, though other virtuous act be left undone. அதாவது உங்களுடைய லைஃப்பில் வந்து அட்டர் ட்ரூத், நீங்கள் வந்து உண்மையாகவே எப்பயுமே இருந்தீங்கன்னா, மற்றபடி இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யலைனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மெய்யான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு விர்ச்சியூ, அதுதான் விர்ச்சுவஸ் ஆக்ட் இஸ் சேயிங் ட்ரூத். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.